அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடைகிறது. வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடைவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறவிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரத்தை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் பகுதிகளில் தற்பொழுது மையம் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு அந்தமான் அந்த வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த மணிக்கவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து வலுப்பெறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்து இருக்கிறது. குறிப்பாக கடந்த 26 தேதி அதாவது தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய அந்த வளிமண்டல சுழற்சி கடந்த 26 தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. தொடர்ந்து அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தொடர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசைகளில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்ந்து நாளைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதற்கடுத்து 48 மணி நேரம் அதாவது டிசம்பர் 2 தேதி வாக்கில் அது புயலாக வந்து வலுப்பெறக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பெய்து வரக்கூடிய ஒரு நிலையில் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்திற்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் முதல் டிசம்பர் 4 தேதி வரை தமிழகம் புதுவை காரைக்காலில் கனமழைக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்து இருக்கிறது. குறிப்பாக அந்த வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தமிழகத்திற்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை வந்து நாம் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து அது புயலாக வந்து வலுப்பெற இருக்கிறது. குறிப்பாக புயலுக்கு பெயர் வைக்கும் முறைப்படி தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாக இருக்கக்கூடிய இந்த புயலுக்கு இந்த முறை மியான்மர் நாடு பரிந்துரைத்த பெயரானது வந்து வைக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த புயல் உருவாகக்கூடிய பட்சத்தில் இந்த ஆண்டினுடைய 4 புயலாக அதாவது ஏற்கனவே அரபிக்கடலில் தேஜ் அப்படின்ற புயலும் அதே போல வங்கக்கடலில் பார்த்தோம் என்றால் மித்திலி அதே போல ஹாமுன் என்ற 3 புயல்கள் ஏற்கனவே உருவாகி இருந்த ஒரு நிலையில் தற்பொழுது 4 புயலாக வந்து இந்த புயலானது உருவாகி இருக்கிறது. இது தமிழகத்திற்கு மட்டும் இல்லாமல் ஆந்திரா ஒரிசா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவை வந்து கொடுக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்னும் 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து வலுப்பெற இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.